வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஓமமும் இஞ்சியும் சேர்த்து நம்ம வந்து ரசம் பண்ண போகிறோம். ஏற்கனவே வந்து ஓமம் போட்டு தனியாக ரசம் பண்ணி காமிச்சிருக்கேன், இஞ்சி மட்டும் போட்டு தனியாக ரசம் பண்ணியும் காமிச்சிருக்கேன். இன்றைக்கி வந்து ஓமமும் இஞ்சியும் சேர்த்து வந்து நம்ம ரசம் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் வந்து பரங்கிக்காயும் கருப்பு கொண்டக்கடலையும் சேர்த்து ஒரு கூட்டு மாதிரி பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு வந்து ரசத்துக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, தக்காளியும் லெமனும் தான் சேர்க்க போகிறேன். அதாவது தக்காளியும் எலுமிச்சம்பழமும் தான் சேர்க்க போகிறேன், புளி சேர்க்க போகிறது இல்லை. அதனால் தக்காளி ஒரு மூணு தக்காளி எடுத்து அதில் ஒரே ஒரு பச்சை மிளகாயும் சேர்த்து வேக வச்சு ரெடியாக வச்சுருக்கேன் இந்த பக்கம். ஸோ அது வெந்திருக்கு. இது வந்து ஆரகம், இதை ஓரமாக வச்சுருவோம். ரசத்துக்கு வறுத்துக்க வேண்டிய சாமான்லாம் இருக்குது, ஸோ அதெல்லாம் வறுத்துக்க போகிறோம். அதுக்கு சும்மா இங்கே காயட்டும். அதுக்குள்ளே இந்த பக்கம் வந்து கற்சட்டி வச்சுருக்கேன், பரங்கிக்காய் வந்து கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இதை கொஞ்சம் மஞ்சள் பொடியும் உப்பும் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். நாம் ஆல்ரெடி வந்து கருப்பு கொண்டக்கடலையை வந்து நல்லா ஊற வச்சு வேக வச்சு ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்க்குறேன், கொஞ்சம் உப்பு, தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மூடி வேக வச்சுருவோம். இந்த பகல் கருப்பு கொண்டக்கடலையில் இதில் லைட்டாக உப்பு சேர்த்துருக்கேன், அப்போ தான் உப்பு சேருங்கிறதுனால கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதையும் இப்போ வந்து நம்ம ரசத்துக்கு வறுத்துக்க போகிறோம். அதுக்கு ஒரே ஒரு ட்ராப் வந்து எண்ணெய் விட்டுப்போம். கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம், ஒரு சின்ன பீஸ் வந்து பெருங்காயம் சேர்க்குறேன். பெருங்காயம் பொரிச்சுடுத்து ஒரு டீஸ்பூன் வந்து துவரம்பருப்பு, மிளகு ஒரு ஒரு டீஸ்பூன், இது கொஞ்சம் வறுபடட்டும். துவரம்பருப்பும் மிளகும் வறுபட்டுருது. இப்போ ஒரு அரை டீஸ்பூனுக்கு வந்து ஓமம், ஒரு அரை டீஸ்பூனுக்கு சீரகம், நல்லா பொரிய ஆரம்பிச்சிருக்கு. இதுலேயே வந்து ஒரு 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 இன்ச்சுக்கு வந்து இஞ்சி எடுத்துருக்கேன், கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்றேன். ஆஃப் பண்ணிவிடுவோம். ஆறினோடனே இதை அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம வறுத்த சாமான்லாம் நல்லா ஆறிடுத்து அரைச்சி எடுத்துட்டாச்சு. ஸோ இதை அதே மிக்ஸி ஜார்லேயே வந்து தக்காளியும் ஒரே ஒரு பச்சை மிளகாயும் வேக வச்சுருக்கோம் இல்லையா, இதை அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம தக்காளி பச்சை மிளகாய் அரைச்சாச்சு, அதை வந்து ஈயச்சம்பில் விட்டுருவோம். கொஞ்சம் தண்ணி விட்டு மிக்ஸி ஜாரியும் அலம்பி விட்டுருக்கலாம். சிம்மில் வச்சுருக்கேன். இதிலே கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சம் மஞ்சள் பொடி, அப்புறம் உப்பு. ஒரே ஒரு கொதி வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம வந்து வறுத்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பொடி, அதை சேர்த்துடலாம். ஒரு கொதி வந்துடுது. நம்ம வந்து வறுத்த பொடி தான் சேர்க்க போகிறோம், வறுத்த அரைச்ச பொடி சேர்க்க போகிறோம். இது மிச்சம் இருந்ததுன்னா நீங்கள் எடுத்து வச்சுட்டு இன்னொரு வாட்டி கூட நீங்கள் நம்ம வந்து ரசம் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்றும் ஆகாது, ஏன்னா நம்ம வறுத்து தானே அரைக்கிறோம். இதில் வந்து கொஞ்சமாக சேர்க்குறேன் நான், அப்படியே ஃபுல்லாக சேர்த்துறாதீங்க, சேர்த்தாலும் நல்லா இருக்காது. கொஞ்சமாக வந்து சர்க்கரை, சர்க்கரையோ வெல்லமோ எது வேணாலும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம், தேவையான அளவு தண்ணி விட்டு விளாவிக்கலாம். கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் தான் நம்ம லெமன் புழிய போகிறோம். இதிலே கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி. ரசம் வந்து பொங்கிட்டு இறக்கிட்டு தாளிக்கலாம். கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம், நெய்யில் கடுகு சீரகம் தாளிச்சிடலாம். கடுகு சீரகம் கருவேப்பிலை
கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துருவோம். கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம கொஞ்சம் ஆறட்டும். அதுக்கப்புறமா வந்து லெமன் ஜூஸ் நம்ம புரிஞ்சிக்கலாம். புளிப்புக்கு லெமன் தான் யூஸ் பண்ண போகிறோம், இன்றைக்கி வந்து புளியே யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ அது ஓரமாக வச்சுருவோம். அதுக்குள்ளே இந்த பக்கம் வெந்துருத்தான்னு பார்த்துடலாம். இந்த பக்கம் வந்து பரங்கிக்காய் சீக்கிரமாக வெந்துடும் பாருங்கள், ஆல்மோஸ்ட் வெந்துடுத்து. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா கொண்டக்கடலை, அதையும் அதில் சேர்த்துடலாம். ரெண்டும் சேர்ந்து ஒரு கொதி வரட்டும், ஓப்பன்லேயே இருக்கட்டும். இங்கே வந்து பரங்கிக்காயும் கொண்டக்கடலையும் ஒரு கொதி வரட்டும். அதுக்குள்ளே வந்து அரைச்சிக்கிறதுக்கெல்லாம் அரைச்சின்றுவோம். நம்ம கூட்டுக்கு தேங்காய், பச்சை மிளகா, சீரகம் தான் நான் அரைக்க போகிறோம். நீங்கள் வந்து பச்சை மிளகா வேணா பச்சை மிளகா போடலாம், இல்லை வர மிளகா கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சீரகம், தேங்காய் சேர்த்துடலாம். அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். பாருங்கள், நம்ம தேங்காய், பச்சை மிளகா, சீரகம் அரைச்சாச்சு. இந்த பக்கம் நல்லா ஒரு கொதி வந்துடுது. ஏற்கனவே நம்ம நான் சொன்ன மாதிரி கொண்டக்கடலை வேக வைக்கும்போது உப்பு போட்டிருக்கேன், அதே மாதிரி பரங்கிக்காய் வேகும்போது உப்பு போட்டிருக்கேன். ஸோ உப்பு மட்டும் நம்ம பார்த்துட்டு லாஸ்டில் வேணும்னா சேர்த்துண்டா போதும். ஸோ இப்போ அரைச்ச விழுத சேர்த்துடலாம். அரைச்ச விழுத சேர்த்து ஒரே ஒரு கொதி, கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா ஒரு கொதி வந்துடுது. தேங்காய் எண்ணெயில் வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம் வந்து நம்ம தாளிச்சிடுவோம். எப்பயும் சொல்கிற மாதிரி மேலாக ஒரு டீஸ்பூன் பச்சை தேங்காய் விட்டுக்கலாம். அதே மாதிரி தாளிக்கிறதுக்கு ஒரு டீஸ்பூன் தேங்காய் போதும். கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய பரங்கிக்காயும் கொண்டக்கடலையும் சேர்ந்த கூட்டு ரெடி ஆகிடுது. மேலாக கொஞ்சம் கொத்தமல்லி ஆஃப் பண்ணிடலாம். இன்றைக்கி ரெசிபி பார்த்துருப்பீங்க, ரொம்ப சிம்பிள் தான். இஞ்சியும் ஓமமும் சேர்த்த ஒரு ரசம், அதுக்கப்புறம் வந்து பரங்கிக்காயும் கருப்பு கொண்டக்கடலை சேர்த்த ஒரு கூட்டு, அவ்வளோதான். இந்த கூட்டு வந்து நீங்கள் சாதத்தில் வந்து நல்லா நெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும், சப்பாத்திக்கு தொட்டுண்டாலும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி நான் எப்பயும் சொல்கிறது தான், அந்த ரசம் வந்து நல்ல சுட சாதத்தில் நெய்யை விட்டு ஓட ஓட பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உடம்பு வயிற்றுக்குமே நல்லது. இஞ்சி ஓமம்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, ஸோ வயிறுலாம் வந்து நல்லா ஏதாவது உப்புசமாக இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா கலகலகலன்னு ஆகிடும், ரொம்பவே நல்லது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ரசத்துக்கு இன்னும் லெமன் தான் வந்து விடலை. ஸோ ஆறு எடுத்துனா இப்போ வந்து லெமன் சேர்த்துடலாம் நம்ம, அவ்வளோதான். நம்மளுடைய ரெசிபி முடிஞ்சவனுடைய சமையலே முடிஞ்சிருது. பாருங்க, நான் லெமன் ஒரே ஒரு லெமன் ஜூஸ் ரெடியா எடுத்து வச்சிருக்கேன். இப்ப அதை சேர்த்துருவோம். புளிப்பு உங்களுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க, அவ்வளவுதான். சோ நம்மளுடைய இஞ்சி ஓமம் ரசமும் ரெடி ஆயிடுது. கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நான் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்.